இந்து மதத்தில் நாம் கிருஷ்ணனாக புரிந்து கொள்ளும் கடவுள் பிராமணர்களை பொறுத்தவரையில் ஜீசஸ் கிறிஸ்தான் என்று இஸ்கான் அமைப்பை கொண்டு நான் ஏற்கனவே நிறுவியது உங்களுக்கு நினைவிருக்கும். பிறகு செயின்ட் சால், அதாவது செயின்ட் பால் அண்ட் செயின்ட் ஜார்ஜ் என்பதெல்லாம் முருகன்தான் என்றும், சிலுவை என்பது கருவளத்தை குறித்து முருகனை குறிக்கும் சின்னம் என்றும் ஏற்கனவே நிறுவியுள்ளேன். மேற்கண்ட செய்திகளின் அடிப்படையிலும் ஜீசஸ் முருகனுக்கு உகந்த நாளான வெள்ளிக்கிழமையில் முருகனின் சின்னமான சிலுவையில் அறையப்பட்டதை கொண்டும், கிறிஸ்துவர்கள் ஜீசஸாக அறியும் இறை தூதர் யூதர்களை பொறுத்தவரையில் முருகன்தான் என்று சமீபத்தில் குறிப்பிட்டிருந்தேன். ஆனால் அந்த கருத்தில் திருத்தம் தேவைப்படுகிறது என்பதை இப்போது உணர்கிறேன். அதாவது கிறிஸ்துவர்களுக்கும் யூதர்களுக்கும் ஜீசஸ் கிரைஸ்ட் என்பது யூதராகிய ஒரே ஆள்தான். ஆனால் ஜீசஸின் தந்தையான ஜோசப் அல்லது சூசை என்பவரைத்தான் யூதர்கள் முருகனாக பாவிக்கின்றனர். இதை நிறுவுவதும் இது சார்ந்த பல மர்மங்களை விடுவிப்பதும் தான் இந்த சிறிய விடயத்தின் நோக்கம். இந்த மாற்று கருத்துக்கான தொடக்க புள்ளியாக இருந்தது கோவில் திரைப்படத்தில் வரும் சைக்கிள் சூசை என்ற பாத்திரம்தான். கோவில் திரைப்படம் முருகனையும் சைக்கிளையும் பரசுராமனையும் மையமாக வைத்து தயாரித்த திரைப்படம்தான். அந்த படம் முழுவதுமே சைக்கிள் ஒரு மைய பொருளாக உள்ளதை உணர முடியும். சைக்கிளை அழித்தவன் பரசுராமன் என்ற வரலாற்றைத்தான் பஞ்சவர்ணீஸ்வரர் கோவிலும் கோவில் என்ற திரைப்படமும் மறைமுகமாக சொல்கின்றன. இன்னும் சொல்லப்போனால் பஞ்சவர்ணீஸ்வரர் கோவிலின் சைக்கிள் சிற்பத்திற்கும் அந்த கோவிலின் மூலவரான மகாவீர் எனும் பரசுராமனுக்கும் உள்ள தொடர்பை வெளிப்படுத்தி தயாரிக்கப்பட்ட திரைப்படம்தான் கோவில் திரைப்படம். அந்த படத்தில் சிறிது நேரமே வரும் சூசை பாத்திரம் ஒரு துணை பாத்திரமானாலும், அதற்கு சைக்கிள் சூசை என்று பெயர் வைத்தது சூசைதான் சைக்கிளை உருவாக்கினார் என்பதை மறைமுகமாக குறிக்கத்தான். யார் அந்த சூசை? சூசை என்பது ஜீசஸின் தந்தை. ஆனால் கோவில் படத்தின்படி சைக்கிளை உருவாக்கியவர் சூசை என்பதால் இந்த சூசை என்பது முருகன்தான் என்ற முதல் கட்ட புரிதலுக்கு வந்தேன். சூசை என்பது முருகன் என்றால் அதன் சொல் மூலம் முருகனைத்தானே குறிக்க வேண்டும். இந்த சூசை என்ற சொல் தமிழிலும் ஹீப்ருவிலும் மட்டுமே உள்ள சொல். வேலாகிய விந்தணுவை கருமுட்டையின் மீது எய்து செய்தது செய் என்று ஏற்கனவே சொன்னேன் அல்லவா? ஆக செய் சே என்ற சொற்களை உருவாக்கியவர் முருகன்தான். குழந்தை உருவாகும் விஞ்ஞானத்தையும் படிநிலைகளையும் உலகிற்கு முதலில் சொன்னவரும் முருகன்தான். அதனால்தான் அவர் சேயோன் என்று அழைக்கப்பட்டார். குழந்தை முருகனாகவும் வழிபடப்படுகிறார். அதனால் அவரை சேய் செய் என்று அழைக்கலாமல்லவா? சேய் செய், சேய் செய், சுய் செய், சுசை. ஆக குழந்தையை செய்தவர் என்ற பொருளில் முருகன் சூசை என்று அழைக்கப்பட்டார். ஆக சூசை என்பது சொல்லாய்வு மூலமாக முருகனை குறிப்பதாலும், முருகன்தான் சைக்கிளை கண்டுபிடித்தார் என்பதை பல தரவுகளின் வழியாக நான் ஏற்கனவே நிறுவியதாலும், கோவில் படத்திலும் முருகன் சைக்கிள் சூசை என்று அழைக்கப்படுவதாலும், முருகன் சைக்கிளை கண்டுபிடித்தார் என்பது மட்டுமல்ல, கிறிஸ்துவத்தில் ஜீசஸின் தந்தையாகவும் முருகன் கற்பிக்கப்படுகிறார் என்பது இங்கு நிறுவப்படுகிறது. ஆனால் ஜீசஸின் தந்தை ஜூலியஸ் சீசர் என்று ஏற்கனவே நிறுவியுள்ளீர்களே என்று நீங்கள் கேட்கலாம். இங்கு நாம் புரிந்து கொள்வது என்னவென்றால், ஜீசஸின் மெய்யான தந்தையை யூதர்கள் முருகனாக பாவிக்கின்றனர் என்பதுதான். ஏன் முருகனை ஜீசஸோடு இணைக்கின்றனர்? ஏனென்றால் கிருஷ்ணனும் ஜீசஸும் யூதர்களால் ஒன்றாக பார்க்கப்படுவதால், கிருஷ்ணனுக்கு தந்தை போன்றவர் முருகன் என்பதால் ஜீசஸுக்கும் முருகன் அப்பன் முறைதானே வரவேண்டும். சிவனின் வம்சாவழியான முருகன் சிவனின் மகன் என்பது போல, குமரிக்கண்ட ஆயரான முருகனின் தமிழக வம்சாவழியான கிருஷ்ணனும் முருகனின் மகன் போன்றவர் அல்லவா? ஏனென்றால் முருகனைப் போன்றே கிருஷ்ணனும் ஒரு ஆயர். முருகனைப் போன்றே கிருஷ்ணனும் திருமணம் செய்து கொள்ளாமல் பொது தொண்டு புரிந்தார். முருகன் இலங்கை கதிர்காமத்தில் தொடங்கிய குருகுல கல்வியை
அச்சு அசலாக சபரிமலையில் மீண்டும் தொடங்கி நடத்தியவர்தான் கிருஷ்ணன். அதனால் கிருஷ்ணன் முருகனின் வாரிசாக கருதப்படுகிறார். இதை நிறுவும்படியாக அனைத்து திரைப்படங்களிலும் கவுண்டமணி கிருஷ்ணனாகவும் செந்தில் முருகனாகவும் நடித்துள்ளனர். அவற்றில் பலவற்றில் கவுண்டமணியின் தந்தையாக செந்தில் வருவார். டே அப்பா என்று கவுண்டமணி செந்திலை வழக்கம் போல இழிவுபடுத்துவார். அதாவது கிருஷ்ணனை யூதர்கள் முருகனின் மகன் போலவே பாவித்தார்கள் என்பதை இங்கு அடிக்கோடிட வேண்டும். ஆக கிருஷ்ணன்தான் ஜீசஸ் எனும்போது கிருஷ்ணனின் தந்தையான முருகன் ஜீசஸின் தந்தையுமல்லவா? ஐயன் என்ற சொல் சிவனை குறிப்பது போல அப்பன் என்ற சொல் முருகனைத்தான் குறிக்கும். தெற்கத்திய அப்பன் என்ற பொருளில் யா பிளஸ் அப்பன், யா அப்பன், யோ அப்பன், சோ அப்பன், சோசப்பன், ஜோசப். எனவே ஜீசஸின் தந்தையான சூசை அல்லது ஜோசப் என்பதெல்லாம் முருகனை குறிக்கும் பெயர்கள்தான்.